வாழைப்பழம் வந்து நல்ல ஒரு இயல்பான உறக்கத்தை கொடுக்கும். இரவில் நிறைய பேர் வந்து பழம் சாப்பிட்டுட்டு படுக்கிற பழக்கம் இன்றைக்கும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது எப்படி வந்தது அப்படின்னா, வாழைப்பழம் வந்து எந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்குதோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு நீடித்த தூக்கத்தை நமக்கு இயல்பாக தரக்கூடிய உணவு வந்து வாழைப்பழம். அதனால் மாலை உணவாக வந்து நீங்கள் இரவு உணவு பெரும்பாலும் ஒரு 7:30 to 8 o'clock சாப்பிட்றது நல்லது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அலுவலகங்களில் அலுவலகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே 9:30 to 10 o'clock நம்ம அலுவலகத்திலே கூட 7:30 to 8 o'clock இரவு சிற்றுண்டே எடுத்துக்கொள்ளலாம். இரவு வேணால் அப்போ 7:30 சாப்பிட்டா 10:30 படுக்கிறதுக்கு முன்னாடி வயிறு பசிக்குமே அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அவர்கள் 8:30 to 9 o'clock மேலே 2 வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துக்கொள்ளலாம். இது என்ன ஆகும்னா, வயிற்று புண்ணையும் காக்கும், நல்ல தூக்கம் வருவதற்கும் ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கும் உற்சாகம் கொடுக்கும். இன்னும் இந்த வாழைப்பழத்தில் அதில் சேர்ந்திருக்க பொட்டாசியம் சத்து, கால்சியம் சத்துலாம் வந்து இதய நோயாளிகளுக்கும் நல்லது. இப்போ சிலருக்கு வந்து இதய நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பொட்டாசியமும் கால்சியம் இதெல்லாம் கரெக்டாக சோடியம் பொட்டாசியம் கால்சியம் சரியான இடைவெளிகளில் இருக்கணும். அதுவும் குறிப்பாக சோடியமும் பொட்டாசியமும் கூடிடவும் கூடாது, குறைஞ்சிடவும் கூடாது. அதுக்கு கொடுக்கக்கூடிய இப்போ ரொம்ப 80 to 85 உள்ள நபர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்காவது இதய நோய்க்கு மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ சீராக இந்த சத்துக்களை கொடுப்பதற்கு ஒரு சிறிய வாழைப்பழம் வந்து அவங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ தினசரி அவங்க வந்து ஒரு சின்ன வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு ஒரு கேள்வி வரும், சக்கரை நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிடலாமா, இதில் இனிப்பு நிறையா இருக்க எங்கள் மருத்துவர் சாப்பிடக்கூடாதுன்னு. நல்ல நிறைய சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது தான். ஏன்னா ஆல்ரெடி உடம்புல ரத்த சர்க்கரை நிறையா இருக்கும்போது இந்த பழத்துலேருந்து இனிப்பு நிறையா போயிடும். ஆனால் சர்க்கரை ஓரளவுக்கு கட்டுப்பாடு வந்ததுக்கப்புறம், நல்ல மருந்துகளாலும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களாலேயும் உணவுகளாலேயும் கட்டுப்பாடு வந்ததுக்கப்புறம் சிறிய வாழைப்பழத்தை 2 உணவுகளுக்கு இடையில, அதாவது மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் இடையில மாலை பொழுதில் வந்து ஒரு மலை வாழைப்பழமோ இல்லை ஒரு பாதி பெரிய வாழைப்பழமோ எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய அதிக குளுக்கோஸ் சத்து பெரிய லெவலில் ஒன்றும் பாதிச்சிடாது. அந்த வாழைப்பழம் நல்ல நார் உள்ள வாழைப்பழமாக, அந்த மலைப்பழம் எடுத்துக்கிட்டாலோ இல்லை நாட்டு வாழைப்பழமாக இருந்தோன்னா அந்த சர்க்கரையும் வேகமாக இரத்தத்தில் சேராது. அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதிப்படையாது. சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வாழைப்பழம் எடுக்க வேண்டாம். ஓரளவுக்கு நல்ல கட்டுப்பாட்டில் இருக்குது, உடல் சோர்வு இருக்குது, எனர்ஜி வேணும்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக அந்த மாலை நேரத்தில் சிறிய அளவில் வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வீட்டில் தினசரி வாழைப்பழம் கொடுப்பதை ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளணும். அப்படி இருந்தோன்னா அந்த குழந்தை வந்து மெலியாமல் இருக்கும். அதனால் சின்ன குழந்தையில் அவன் வந்து அந்த வயதுக்குரிய ஒரு 10 இருக்காரா 26-27 kg எடை இருக்கணும். 3 இருக்காரா ஒரு 13-14 kg எடை வரணும். அந்த எடை இல்லை என்றால் கண்டிப்பாக முதல் தேர்வாக கொடுக்க வேண்டியது வந்து வாழைப்பழத்தை தான். அப்படி வாழைப்பழத்தை சின்ன வயதுலேருந்தே நம்ம கொடுத்துட்டு வரணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 15-20 இருக்கிறவங்க, ஆனால் அவர்களுக்கு வந்து வேண்டிய உடல் எடை இல்லை, ரொம்ப மெலிந்து பார்ப்பதற்கு ஊட்டமாக இல்லை, ஆணோ பெண்ணோ அப்படி இருந்தாங்கன்னா நேந்திரன் வாழை எடுத்து நல்லா நேந்திரன் வாழையை வந்து, நேந்திரன் வாழைங்கிறது நம்ம இன்றைக்கி கடைகளில் சிப்ஸ் போடுறாங்க இல்லையா அந்த நேந்திரன் காய், அதே நேந்திரன் வாழைப்பழத்தை வந்து நல்ல சிறு சிறு துண்டுகளாக போட்டு அதில் தேன் வைத்து அந்த தேனோடு சேர்த்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோன்னா ரொம்ப மெலிந்து இருக்கக்கூடிய வாலிபர்கள், ஒரு 20 ஆனால் அதற்குரிய வாட்டமாக இல்லை ஊட்டமாக இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆணோ பெண்ணோ அவர்கள் வந்து நேந்திரன் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா இயல்பான உடல் எடை கிடைக்கும். இப்போது அதே வெயிட்டு போடணும்னு சொல்லிட்டு கண்ட இனிப்புகளை வந்து இனிப்பு பண்டங்கள் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ஊழச்சதை தான் வரும். ஆனால் நேந்திரன் வாழை சாப்பிட்டோன்னா உடலுக்குரிய ஊட்டம் கிடைக்கும். ஏன்னா இருக்கிற கனிகள்லேயே நிறைய டெக்ஸ்ட்ரோஸ் சத்து அதில் இருக்குது, அதோடு சேர்த்து சில நுண்ணிய கனிமங்கள் நிறையா இருக்கிறது வந்து இந்த நேந்திரன் வாழையில். அதுக்கப்புறம் இந்த செவ்வாழை எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செவ்வாழை வந்து கால் வலி நிறைய பேருக்கு இருக்கும், மூட்டு வலி இருக்கும், சில பேருக்கு குதிகால் வலி இருக்கும், கால்கேனியஸ் பர்ன்னு சொல்லுவாங்க. தூங்கி எழுந்தவுடனே காலை ஊணுனா அவர்களுக்கு வந்து அந்த காலில் வலி இருக்கும், தூங்கி எழுந்து கொஞ்சம் தூரம் நடக்கும்போதே வலி ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் வலி குறையும், அப்புறம் பழையபடி மாலையில் வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வலி வருவ அந்த குதிகாலில் மட்டும் வரக்கூடிய வலிக்கு காரணம் அந்த குதிகால் எலும்புன்னு சொல்லக்கூடிய அந்த கால்கேனியஸ் எலும்பில் ஒரு சின்ன முள் மாதிரி ஃபார்ம் ஆகி அது போய் கீழே இருக்க சதை பகுதியை குத்திக்கிட்டே இருக்கும். இந்த குதிகால் வாதத்திற்கு வந்து செவ்வாழை வந்து ஒரு சிறப்பான ஒரு கனி. இந்த செவ்வாழையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு அந்த புண் ஆறக்கூடிய தன்மை, அந்த குதிகால் எலும்பினுடைய முள் குத்தி குதிகாலினுடைய சதைகள் புண்ணாகி போயிருக்கும், அதை மாற்றக்கூடிய உணவுப் பொருளில் செவ்வாழைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பயன் இருக்குது.
இப்படி ஒவ்வொரு கனிரகத்துக்கும் சில மருத்துவ குணங்களும் சேர்ந்துருக்கு.